தமிழர் தொன்மை பேசும் பழந்தொழில்கள் குறித்த விரிவான செய்தி தொகுப்பு இதோ உங்களுக்காக உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு விலாசமாய் வாழ்பவர்கள்தாம் தமிழர்கள் ஆதி காலம் தொட்டே பலவிதமான தொழில்களில் ஈடுபட்டு முன்னேறிய சமூகங்களில் ஒன்றாக தாம் நாம் பழங்காலம் முதலே நம்மோடு பயணப்பட்டு நம் பரிணாம வளர்ச்சியின் பகுதியாய் இருந்த பல தொழில்கள் இன்றைய நவீன வாழ்வின் மாறுதல்களால தம் இறுதி மூச்சை எழுத்து பிடித்தபடி குற்றுயிரும் குலையுயிருமாயிருக்கு உழவு கருவிகளுக்கு நன்றி சொல்லும் இப்பொங்கல் தருணத்துல நம் பண்பாட்டின் அடையாளமாய் நிற்கும் அப்பழந்தொழில்களையும் நன்றியோடு நினைவு கூறுவோம் முதலாவதா மாடுகளுக்கு லாடம் கட்டும் தொழிலை பற்றி பார்க்கலாம் பயணத்துக்கும் பாரம் சுமக்கவும் வண்டி இழுக்கவும் உழவுக்கும் மாடுகள் அவசியப்பட்ட காலம் இருந்தது மாட்டினை செல்வம் என்றே தமிழும் பேசியது மாடுகள் வைத்திருக்கும் வீடுகளே செல்வந்தர்களின் வீடுகளாக மதிக்கப்பட்டன சதாகாலமும் காலமும் உழைக்கிற இந்த மாடுகளின் கால் குழம்பு தேயாதிருக்க நாம் செருப்பு அணிவதைப் போலவே மாடுகளின் பாதங்களுக்கு லாடம் அணிவிப்பதும் அவசியப்பட்டிருந்தது ஒரு காலத்தில் தெருவுக்கு ஒருவரென இந்த லாடும் கொட்டும் தொழில்ல இருந்தாங்க ஆனா இன்றைக்கோ இந்த தொழில் செய்பவர்கள்னு மாவட்டத்துக்கு சிலரை சொல்வதே துர்லாபமாயிருக்கிறது மாட்டு வண்டி கூட்டு வண்டிகள் எண்ணிக்கை சரிந்ததோடு உழுவதற்கென டிராக்டர் உள்ளிட்ட கருவிகள் வருகையாலும் மாடுகளுக்கு லாடம் கட்டுவோர் இல்லாமல் போகும் நிலை உருவாகியுள்ளது அடுத்ததா வெளுத்து வரும் சலவை தொழில் ஊரின் அத்தனை துணிகளையும் வெளுத்து வெள்ளையாக்கும் இவர்களிடம் வெற்றம் இருப்பது வெளுத்து போன வாழ்க்கை தான் அந்த காலத்துல கண்மாய்கள் குளங்கள் ஆறுகள் குட்டைகள்னு எல்லா காலத்துலேயும் தண்ணி இருக்கும் வண்ணார்துறைகள் டோபிகானாக்கள் இருந்துச்சு முன்பு அழுக்கு மூட்டை சுமக்க கழுதைகள் இருந்தன ஆனால் இப்போ வாடகைக்கு ட்ரை சைக்கிள்கள் பிடிக்க வேண்டியிருக்கு அப்போ கரம்பையை கொட்டி தேய்ச்சா துணிங்க பளிச்சுன்னு ஆகும் வெள்ளாவியில வச்சும் வெளுக்கலாம் இதனால பெருசா செலவிருக்காது ஆனால் இப்போ சோடா வாஷிங் பவுடர் சோப்பு ரோஸ் நீலம் சைனிங்னு ஏகப்பட்டது செலவழிச்சி தான் வெளுக்க முடியுது இதனால தினமும் ஊர்க்காரர்களுக்கு அழுக்கற்ற வெளியேரன்ற மடிப்பு கலையாத ஆடைகள் தந்த இவர்களின் செலவை தொழில் கசங்கி சுருங்கி காணாமல் போய் வருவதே உண்மை அடுத்ததா செருப்பு தைக்கும் தொழில் அருந்த செருப்புகளை தைத்து இணைத்து கால்களுக்கு தருகிற இவங்களோட வாழ்க்கை வறுமை கற்களாலையும் இயலாமை முற்களாலையும் குத்தி கிழந்தே கிடக்கிறது நவீன தொழிற்கருவிகளாலும் நுட்பத்தாலும் அத்தனை தொழில்களும் வளர்ந்து கிடக்க இந்த செருப்பு தைக்கும் தொழில் இன்றும் நைந்து நசிந்தே கிடக்கிறது இப்போதும் முனை ஓட்டை கொண்ட ஊசி கத்தி கட்டிங் பிளேயர் உலியோட செருப்பை அடித்து சமப்படுத்தும் கொட்லான் மாட்டியபடி செருப்பில் ஆணி அடிக்க தை தடுக்க வசதி தருகிற லோஸ் இரும்புன்னு அச்சு முறிந்த ஆதிக்கால தொழிற்கருவிகளே இவங்க கிட்ட இருக்கு இறுதியாக பட்டறை தொழிலை பத்தி பார்க்கலாம் மதுரையில் கொல்லன் பட்டறை தொழில் எட்டு தலைமுறைகளை கடந்து நிற்கிறது ஆனால் இதுவும் இப்போது நசிந்து வருவதே உண்மை கரியை போட்டு கையால் துருத்தி சுழற்றிய காற்றில் நெருப்பு மூட்டி இரும்படித்து வளைத்து தேவைக்கான பொருட்கள் வடிக்கிற இந்த தொழிலில் மிதமிஞ்சிய உழைப்பு பிற்கால பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியன் காலத்திலிருந்தே இந்த தொழில் நடந்திருக்கு மன்னன் அழைப்பில் ராமநாதபுரம் குசவன்குடி பகுதியிலிருந்து முந்நூறு குடும்பங்கள் மதுரை வடகிழக்கில் குடியமர்ந்து இந்த பட்டறை தொழிலை தொடர்ந்தாங்க மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றிய ஈட்டி கம்பி வேலியையும் இவங்களை செஞ்சாங்க படை ஆயுதங்கள் அரண்மனை தளவாடங்கள்னு மன்னனுக்கு பாதுகாப்பு பொருட்களும் இவங்களே படைத்தாங்க இத்தோட மாட மாளிகை கூடகோபுர இரும்பு வேலைகள்லையும் கவனம் காட்டினாங்க மன்னரை கடந்து மக்கள் தேவைக்கான பொருட்கள் படைப்புல இவங்களோட பட்டறைகள் திசை திரும்பின என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி